அது வந்து ஒரு வருஷம் கஷ்டப்படணும், பாலை சின்ன பாலில் பிடிக்கணும். அது வந்து மூணு நாள் குடி போட்டு மூணு நாள் மூணாவது நாள் தான் இறக்கணும். புது குடி குடிச்சிடும், அது குடிச்ச ஸ்ட்ராங் ஆகினால் தான் இறக்க முடியும். அது எப்படி இப்போ ஒரு 10-15 நாள் ஆகிடும் கல் இறக்கக்குள்ள. பனஞ்சாறு கல்லுக்கு என்ன வித்தியாசம்? பனஞ்சாறு வந்து புது குடி போட்டு சுண்ணாம்பு தடவணும் கீழே, அப்போ வந்து மெட்டு கட்டாது. அப்போ வந்து தான் அது 14 ஆடுவாங்க இல்லைன்னா 16 ஆடுவாங்க. இது தென்னை இப்போ கல் வந்து அந்த மெட்டு வந்து அடியில் பிடிக்கணும், சுண்ணாம்பு தடக்கூடாது. அந்த மெட்டுக்கு அடியில் பிடிச்சா தான் அது சவுல் கொஞ்சம் ஏறும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுதான் தனங்க அதுதான் குடிப்பாங்க இந்த நாட்டு பாத்தில. இதெல்லாம் இப்போ பொம்பளை கட்டு குடிக்க மாட்டாங்க, பனஞ்சாறுனு கூட குடிக்க மாட்டாங்க, கல் தான் குடிப்பாங்க. ஒரு குடிச்சா நீங்கள் எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க? நான் 35 வருஷமாக செய்கிறேன். தமிழ்நாட்டை கற்றுக்குந்து ஃபஸ்ட்டில், ஆந்திராவில் மரம் யார்? ஓ, தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கல் கடையர் சொல்ல அங்கே தான் யாருனா திருட்டு மரம் கடையே இருக்கிறேன். அதுலேருந்தே இருக்கிறேன். பேரந்தூரில் கூட கல் கடை எடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கீங்களா? லைசன்ஸ் நான் எடுத்துருக்கேன். எவ்வளோ இங்கே லைசன்ஸு? லைசன்ஸு ஒரு 10,000 எங்களுக்கு கடைக்கு வந்து ஆகுது, 1.5 லட்சம் மேலே ஆகுது கடை எடுக்கணும்னாக்கா. லஞ்சம் கொடுப்பீங்களா? லஞ்சம்லாம் கொடுக்க மாட்டோம். அரசாங்கத்துக்கு 1 லட்சம் கட்டுவீங்க? இது கடைக்காரன் கொடுக்கணும். எந்த கடைக்காரருக்கு? இந்த கரூர் கடை. அப்போ அவங்க அரசாங்கத்துக்கு கட்டுவாங்களா? அவங்க கட்டுவாங்க. ஓ, அவங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வாங்குவாங்க? அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இத்தனை ஊர் அனுப்பி இருக்குது, இத்தனை கேமோ, இத்தனை ஏணி, இத்தனை ஏணுன்ட்டு அவங்க கணக்கு. அந்த கணக்கு பிரகாரம் அவங்க இந்த கரூர்லேருந்து இங்கே ஏன்றப்பேட்டை வரைக்கும் அவங்களுக்கு இங்கேருந்து வந்து அந்த காரு காரணம் எல்லாம் அவங்க கமலம் அவங்க கடையார பங்காநாடு கண்டிகை அந்த தமிழ்நாடு பாடுற வரைக்கும் அந்த ஏரா கடை. இது வந்து காரூர் கடை. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து கல்விக்கிறாங்களா? தமிழ்நாடு ஆள் தான். தமிழ்நாடு ஆளுங்கள்னா இங்கே நிற்க முடியாது. கடைக்காரர் வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஆமாம், கவர்மெண்ட்டு. ஆமாம், கொடுப்பீங்க? நாங்கள் வந்து 10,000 கொடுப்போம். 10,000 கொடுப்பீங்க? எவ்வளோ நாளைக்கு? 3 மாதம். 3 மாதத்துக்கு 10,000. தமிழ்நாடுக்காரங்களும் வியாபாரம் இல்லை? இல்லை. இந்த ஆந்திராக்காரர் வந்து சாயங்காலம் வேலை செய்வாங்க, சாயங்காலம் ஒரு 10 ரூபாய் 7 ரூபாய் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு ஜக் 2 ஜக் குடிச்சுட்டு அதே எங்களுக்கு போத வேணும் அப்படின்ட்டு அது வரைக்கும் மெட்டு கட்டி கலக்கி குடிச்சிட்டு போடுவாங்க. அந்த 2 ஜக் குடிச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுறது. தமிழ்நாட்டுக்காரர் வந்தாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, ஒரு 4,000 3,000 எடுத்துன்னு வராங்க. 2 ஜக் குடிச்சாங்கன்னா எனக்கு பெட்ரோல் இப்போ அங்கேருந்து 150 ரூபாய் அது பெட்ரோல். அந்த 2 ஜக்கு நீ எவ்வளோ தோல் வரணாடா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து 10 ஜக்கு இல்லை ஒரு 5 ஜக்கு குடிச்சிட்டு நிம்மதியாக போனால் தான் நிம்மதியாக அவங்க நிம்மதியாக இருக்கும், இல்லைனா குடிச்ச மாதிரி இருக்காது. அதுதான் அவங்க வந்தால் ஒரு 1,000-2,000 செலவு பண்ணிட்டு போவாங்க. நான் அந்த நாட்டு பாத்திரங்களும் எல்லாம் ஒரு ஓனாக ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணது எமகண்ணும் தான் போட முடியும். 3 மாதம் தான் போட முடியும் வருஷத்துக்கு. சொல்லு சொல்லுங்க, மருந்து சொல்லுங்க. வருஷத்துக்கு வந்து 3 மாதம் அத்தை கூட வந்து 1 வருஷம் தான் வரும். இது மாங்காய் வர்ற மாதிரி தினங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு பால் தள்ளிக்கினே வரும். அது வந்து எப்போனும் போடலாம் ஒரு தென மரம். அது வந்து வந்து வெயில் காலம் வந்து குடிக்கூடாது. என்னன்னா அதிகமாக ஈட்டு. நீங்கள் குடி நீங்கள் சொல்லலாம் இளநீர் கூலிங்கு அதே கல் குடிச்சா கூலிங் அப்படின்னு இளநீர் குடிச்சா கூட அப்போ சூடு கழிப்பிடும். என்னன்னா அதுக்கு வந்து குழு குளிக்கிற பம்பளங்கோ இல்லை குழு குளிச்சுட்டு சின்ன குழந்தைக்கிறாங்க பாரு தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு. தண்ணி வராத மாதிரி இருக்கிறதுக்கு அந்த இளநீர் குடிக்கலாம். தென்னங்கல் குடிக்கலாம், இளநீர் கடை குடிக்கலாம். அது சூடுதான் இளநீர் கடை சூடுதான். அது சூடுதான். அது பனங்கல் வந்து வெயில் காலம் தான். இந்த 3 மாதம் தான் 3-4 மாதம் ஆகிடும் கணக்கு. இந்த 3 மாதம் தான் இந்த குடிக்கலாம் வெயில் காலம். அவ்வளோ கூலிங் இது. இது பீர் கணம் இன்னும் ஜாஸ்தி கூலிங். நீ ஒன்றுக்கே வரல அப்போ வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பாருங்க, அப்படியே சொல்லு நிறையிடும். ஒன்று வந்து நீ 2 வாட்டி போயிடுது, 10 வாட்டி போயிடணும். இது இது குடிச்சாக்கா இது நல்லது. ஒரு இந்த மாதம் பிடிச்சானிக்கோ, அப்புறம் சீத்தலம் வந்துச்சுன்னா மைக்காலம் வந்துச்சுன்னாக்கா அப்புறம் இது குடிச்சேன்னா ஜலு பிடிச்சிடும். இன்னொன்னு ஆகாது, ஜலு பிடிச்சிடும், இரும்புல வரும். அது அது குடிக்கூடாது. அது மேலே போட்டு தினங்கள் குடிக்கலாம். சுகருக்கெல்லாம் வருமா? சுகருக்கெல்லாம் இது ஒன்றும் செய்யாதுண்ணா. சுகருக்கு வந்து நீ கல் தினங்கள் குடித்தா ஒன்றும் ஆகாது. பணங்கள் தினங்கள் கூட ஒன்றும் ஆகாது, சுகருக்கு ஒன்றும் ஆகாது. பணங்கள் வந்து உடம்புல வயிற்றுல புண்ணு வந்தாலும் மாரியத்தை ஊற்றிச்சனிக்கா, கணேசம் மாரியத்தை ஊற்றிச்சனிக்கோ. டெய்லி ஒரு கிளாஸ் கொடுங்க, சல்ல நிறையிடும் மாரியத்தை. அப்படியே இறையிடும் கப்பல் கப்பல வந்துடலாம் உடம்பெல்லாம். டெய்லி ஒரு கிளாஸ் கொடுத்தா சல்ல நிறையிடும். நீ வாயால் போட வேண்டியதில்லை, ஏப்பையில் போட வேண்டியதில்லை, ஒன்றும் போட வேண்டியதில்லை. நீ டெய்லி ஒரு கிளாஸ் கொடுத்த போதும் அப்படியே இதாகிடும், சல்ல நிறையிடும். திருப்பி வந்து இது வந்து மாரில புண்ணு இருந்தாலும் இதில் புண்ணு இருந்தாலும் டெய்லும்
குடிச்சினே வந்தானா, லைட்டாக குடிச்சினு வந்தானா, ஆனால் வந்து நல்ல ஆள் குடிக்கணும், குடிச்சு குடிக்கணும், கலப்படம் தாய்ப்பால் தாய்ப்பால் மாதிரி ஆ குடிச்சானா மாரில் புண்ணு காணி வயிற்றுல வயசில் காணி ஒன்றும் இருக்காது. நீ டீ மெட்ராஸில் இருக்கிறவங்களும் டீ இல்லாதே தூங்க மாட்டாங்க, நாங்கள் குடிக்க மாட்டோம் டீ எல்லாம், மெட்ராஸ்வங்களுக்கு வந்து இது தூங்கி எழுந்துதான் பத்து பேர் கணக்காகிடும், அவங்களுக்கு வந்து பித்தம் தாஸ்தி சேர்ந்துடும், அந்த பித்தம் வந்து பச்சைன்னு இருக்கும், அது வந்து க்ளீன் பண்ணிடும், அது இந்த இது நிற்காது, கல் நிற்காது வயிற்றில் வந்துடும், முதலே வந்துடும், வாங்கி எடுத்துருவாங்க, அப்போ வயிறு வந்து க்ளீன் ஆகிடும். இதுதான் பனங்கல், தெனங்கல் வந்து இது வந்து மயக்காலம் தான், கொஞ்சம் போத அதிகம், அது வந்து குவாலிட்டியில் வந்து என்னன்னா தெனங்கல் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ரெண்டாவது குவாலிட்டி வந்து பனங்கல், மூணாவது குவாலிட்டி வந்து ஈசங்கல், இதுக்கு சொல்லுவாங்க பைமொழி. ஈசங்கல் எப்படி இருக்கு? ஈசங்கல் வந்து வந்து மெட்டெல்லாம் வந்து தென இந்த பனை மெட்டி அந்த மெட்டெல்லாம் வந்து கலுக்கி நல்லா நுரை எடுத்துட்டு அப்புறம் ஈச மரத்தை கட்டுவாங்கன்னா ஒரு பானை கூட வந்துடும், அது வந்து நெஞ்சில் குத்துறது, பாலெல்லாம் கிடையாது, நெஞ்சில் குத்துனாக்கா நம்ம சின்ன குழந்தை ஒத்த மூத்திரம் பேர் மாதிரி குழந்தைய இருக்கும், இது அப்படி கிடையாது, பனை மரம் கானி பனை மரம் கானி சுட்டு 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 சுட்டுன்னு ஒரு பொட்டு ஒரு பொட்டாக இதுதான் இது ஏசமரம் அதில் வைக்காது, வெடிச்சிடும் வெடிச்சிடும், கொஞ்சம் ஒரு மை பேஞ்சு கூலிங் ஆகும், கூலிங் ஆகுதா, அது பிசு பிசு இருக்கும் இந்த கல்லை விட, ரெண்டு கல்லை விட கொஞ்சம் சர்ற நேரம் சர்ற நிறைய எப்படி இருக்காது, குடிச்சாக்கா அது வந்து நிலப்பா மாதிரி சர்ற நேரம் சர்ற நிறையணும், ரொம்ப நேரம் இருக்காது, தினங்கள் சாயங்காலம் கிடையாது, அது எதாவது செய்கிறாங்க அத்தை அந்த கல்லை போடுறது, அந்த கல் எடுத்தது வந்து நல்லா இடிச்சுன்னு இந்த மாவு ஜல்லிக்கிறோம், அந்த ஜல்லி ஜல்லிச்சுன்னு அதுக்கு தீட்டினோம்னா இந்த சார் ஊய்க்கூடாது, இது மாதிரியே இருக்கணும், வண்டி பிளேட் தானே இது, ஆஹா வண்டி பிளே வண்டி பிளேட்டு அந்த வேகு அதெல்லாம் கலந்து அடிப்பாங்க. இது எங்கள் சித்தூர் அடிக்கிறீங்களா? இது வந்து மாவுண்டூர் கட்டி, இது இது வந்து சும்மா இந்த கத்திக்கு இந்த கத்தி டச் ஆகாது, இந்த கத்திக்கு இந்த கத்தி ஒன்று மோதி மரம் வந்து அங்கே சோப்பு இருக்கு 30 மரம் இருக்கு, இதோ இங்கே ஒரு 10 மரம் இருக்குது.